இது வரைக்கும் அவ கச்சேரி ஒண்ணு கூட நான் மிஸ் பண்ணலடா. நேத்து பாரு, அவகிட்ட ஆட்டு ஒண்ணு கூட நான் மிஸ் பண்ணலடா. நேத்து பாரு, அவகிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கலான்னு பார்த்தா புடுங்கிட்டு போயிட்டா. ஏண்டா சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? எனக்கு வெக்கமே இல்ல. ஏண்டா இப்படி பண்ற? டாக்டர் வேலைன்னு பாக்காம ஏதோ ஒரு நாள் ஆஸ்பத்திரியில இடிச்சிட்டாலாம் அவ நல்லா வேற பாடுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே சுத்தி எடுத்துறீற. ஆமா, இந்நேரம் அவ அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பிய? நேத்து தான் கண்டுபிடிச்சேன். எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவங்க ஆர்கெஸ்ட்ரால இருக்கவங்ககிட்ட கேட்டு அவ விலாசம் வாங்கிட்டு அவளை பாக்க போனா கடைசியில அவங்க சீஃப் டாக்டர் விட்டு பக்கத்து வீடு பேசாம வந்துட்டேன். உன்னோட நேரம், அவளே வர. இங்கே வர? ஆமா. டேய் இவன் செய் என்ன, இந்த கடையில கொஞ்ச நேரம் வேலைக்காரன். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். எஸ். சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேசட்ல ரெக்கார்ட் பண்ணனும். யூ மீன் வீடியோ கேசட் ஆர் டேப் கேசட்? டேப் கேசட்டா. மேடம் அந்த சாங்ஸ் லிஸ்ட்லாம் எடுங்க. வேண்டாம், லிஸ்ட் எங்கிட்ட இருக்கு. இதாக. ஓகே, ஒரு 1 ஹவர் கழிச்சு வாங்க. 1 ஹவரா? இதுல நிறைய வேலை இருக்கு. பதிவு பண்ணிட்டீங்களா? ஓ, பண்ணிட்டேனே. இங்க போட்டு கேக்கலாமா? நான் கரெக்ட்டா பண்ணிருக்கேன். வீட்ல போய் கேளுங்க. என்ன என்ன? Thank you. வெல்கம். தேவன் கோவில் தீபம் ஒன்று, ராகம் பாடும் நேரம் இன்று, கண்கள் ரெண்டும் காதல். தயவு செஞ்சு டேப் ஆஃப் பண்ணாதீங்க. நான் வேற யாரும் இல்லை, டாக்டர் ஆனந்த். நான் கேசட் கடைக்காரன்னு உங்ககிட்ட போய் தான் சொல்ல சொன்னேன். நீங்க பாடின இந்த பாட்டை உங்களுக்கே தெரியாம பதிவு பண்றதுக்கு நான் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பேன் தெரியுமா? ஆனா நீங்க நான் கொடுத்த ஆட்டோகிராஃப்ல கையெழுத்து கூட போடாம கொண்டு போயிட்டீங்க. போட்டோகிராஃபர் கிட்ட உங்க போட்டோவை வாங்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியும் நீங்க இந்த மாசம் பாடின எல்லா கச்சேரிக்குமே நான் வந்தேங்கிறது. இதை பாருங்க, எனக்கு உங்க ஃபோன் நம்பர் தெரியும், உங்க வீட்டு நம்பர் தெரியும், உங்க பேரும் தெரியும். ஆனா உங்க மனசு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியுது. அதை நான் எப்ப முழுமையா தெரிஞ்சுக்க போறேன்?
கௌரி. நீ அனுப்பின போட்டோவும் லெட்டரும் எனக்கு கிடைச்சது. வீட்டுக்கு வந்து மறுபடி பொண்ணு கேளுங்க. வருங்கால மாமனார் பக்கத்துல உட்கார்ந்திருக்காருன்னு கொஞ்சமாவது மனசுல பயம் இருந்தா நீ இந்த மாதிரி செய்வியா? என்ன செய்ய முடியும்? அது இல்லீங்க, ஒரு மரியாதைங்கிறது எங்களுக்கு வேண்டாங்க. மரியாதை எங்களுக்கு வேண்டாம். ஓஹோ, அப்ப இப்பவே நீங்க உங்க மருமகளுக்கு சப்போர்ட்டா? சப்போர்ட் தான். இப்ப என்ன நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்க போறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறா அப்படி சொல்லுங்க. புடிங்க. இப்ப எப்படி இருக்கு? இப்பவாது காபி கொடுமா? பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னால நானும் தான் சினிமால பாடணும்னு ஆசைப்பட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ப்ளீஸ் வேண்டாங்க. இத பாரு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னுடைய திறமைகளை ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்க நான் விரும்பல. கௌரி, நான் உன்னை கெஞ்சி கேட்டுதான் நீ பாடணுமா? சச்சே, அப்படியெல்லாம் இல்ல. அப்படின்னா நாளைக்கு ரெக்கார்டிங் தியேட்டர் போறோம், நீ ரெடியா இரு. டாக்டர் இருக்காருங்களா? நான் டாக்டர் தான் பேசுறேன். என்ன விஷயம் டாக்டர்? இன்னைக்கு என் ஹஸ்பண்டுக்கு இன்னைக்கு ஆபரேஷன் பண்றதா இருந்தது. இப்பதான் நியூஸ் வந்தது. நீங்க கவலைப்படுறவளுக்கு ஒண்ணு நடக்காது. பெரிய டாக்டர்ஸ் அங்க இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க. டாக்டர், நீங்க ரொம்ப கைராசியானவர். நீங்க செஞ்ச ஆபரேஷன்ல இது வரைக்கும் எதுவுமே ஃபெயிலியர் ஆனது இல்ல டாக்டர். நீங்க எவ்வளவு பீஸ் வேணும்னு கேட்டாலும் நான் தரேன். ப்ளீஸ் டாக்டர், நீங்க எப்படியாவது இந்த ஆபரேஷன் பண்ணி ஆகணும். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, என்னால வர முடியாது. சீவுற 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 சீவிக்கிட்டே இருக்கே. ஆமா, அப்படின்னு 60 அடி கூந்தல அது. நீ எப்ப அலங்காரம் பண்றது? நான் எப்ப உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க. என்னால வர முடியாது, முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிருக்கேன்ல. நான் அவ்வளவு தூரம் சொல்லியோ, நீங்க மறுபடியும் என்ன கம்பல் பண்றீங்க? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. டாம் இட், ஐ டு ஹேவ் மை பர்சனல் லைஃப் ப்ளீஸ். நான் ஒருத்தன் தான் டாக்டரா? வேற யாருமே உங்களுக்கு டாக்டரா தெரியலையா? தெரியாம தான் கேக்குறேன். இந்த உலகத்துல பிறக்கிறவங்க யாருமே சாகிறது இல்லையா? ஏன் இப்படி உயிர் எடுக்கிறீங்க?